இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்கலாம். ஐப்பசி மாதம் விஷு புண்ணிய காலம் பிறந்துள்ளது. சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் இது துலாம் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் காவிரி நதியில் நீராடினால் பாவங்கள் போகும். சுக்கிரன் கன்னி ராசியில் நீசமடைகிறார். இந்த கிரகங்களின் நீச சஞ்சாரங்களினால் எந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம். ஐப்பசி மாதம் நவராத்திரியுடன் தொடங்கியுள்ளது. இந்த மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி, தீபாவளி, கந்த சஷ்டி, ஐப்பசி பௌர்ணமி என பண்டிகைகள் தொடர்ந்து வருகின்றன. ஐப்பசி மாதத்தில் சூரியன் துலாம் ராசியில் நீச்சமடைகிறார். சுக்கிரன் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசியில் நீசம் பெற்று அமர்கிறார். புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான முழு பலன்களின் விவரங்களை பார்க்கலாம். மீனம் ராசியினருக்கு பார்த்தோமானால், மீனம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு 8 மறைகிறார். கணவன் மனைவி இடையே நெருக்கம் கூடும். சுக்கிரன் 7 வீட்டில் வருவதால் சந்தோஷமும் கூடும். ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும், புது சொத்துக்களும் வரும், இரட்டிப்பு லாபம் அதிகமாகும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு நீங்கும். குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடுங்கள். ஐப்பசி மாதம் அருமையான மாதமாக, ஐஸ்வர்யம் நிறைந்த மாதமாகவே உங்களுக்கு அமைந்துள்ளது. ராசிநாதனும் நட்சத்திர அதிபதியுமான குருவின் ஆட்சி பலம் பக்க பலமாக இருக்கும். அவருடன் சனி இணைந்து சஞ்சரிப்பதால் சில தடைகளை சந்தித்தாலும் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். சிந்தனைகளில் புதிய மாற்றம் பிறக்கும். எதிர்கால நலன் கருதி புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். பேச்சில் விவேகம் நிறைந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி நல்ல பெயர் காண்பீர்கள். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ருசியான உணவு வகைகளை உண்பதில் ஆர்வமும் பிறக்கும். உடன் பிறந்தோருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். தகவல் தொடர்பு சாதனங்களில் ஏற்பட்ட இடையூறு விலகும். வாகன வகையில் நன்மை காண்பீர்கள். பிள்ளைகளின் வேகமான செயல்பாடு ஒருபுறம் பயத்தை உங்களுக்கு உருவாக்கினாலும் மறுபுறம் பெருமிதம் கொள்ள செய்யும். மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மனைவியுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். நண்பர்களின் துணையுடன் இழுபறியில் இருந்த செயல்கள் முடிவுக்கு வரும். வீண் செலவை குறைக்கும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். அயல் நாட்டு பணிக்காக காத்திருப்போருக்கு நல்ல தகவல் வரும். தொழிலில் கூடுதல் லாபம் கிடைப்பது நிச்சயமே. பணியாளர்கள் பதவி உயர்விற்கான வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள். மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காண்பார்கள். ராசிநாதன் குருவுடன் நட்சத்திர அதிபதி சனியும் இணைந்து 10 வீட்டில் அமர்ந்து உங்களை கடுமையான உழைப்பிற்கு ஆளாக்குவார். 9 வீட்டில் உச்சம் பெற்ற கேதுவால் தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் மனப்பக்குவத்தை பெறுவீர்கள். நல்லது கெட்டதை பிரித்தறிந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுவீர்கள். ஆணித்தரமாக பேசி மற்றவர் மத்தியில் நல்ல பெயர் காண்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பொருளாதார நிலை சீராக உயரும். இருந்தாலும் நவம்பர் 4 முதல் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்தவர்களை நம்பி கடன் வாங்கி தரவோ பொறுப்பேற்கவோ வேண்டாம். நிலுவைத் தொகைகளை வசூலிப்பதில் நிதானம் காட்டுங்க. வீண் வழக்கு விவகாரங்களை சந்திக்க நேரிடலாம். உடன் பிறந்தோரால் சங்கடமான சூழலுக்கு ஆளாகலாம். தகவல் தொடர்பு சாதனங்கள் உங்கள் நேரத்தினை மிச்சப்படுத்தும் வகையில் பயன் தரும். அக்டோபர் மாத இறுதியில் எதிர்பாராத பயணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினர் சந்திப்பு மகிழ்ச்சி அளிக்கும்.
இரத்த கொதிப்பு நோய் உள்ளவர்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. மனைவி உங்கள் பணிக்கு உதவிகரமாகவே இருப்பார்கள். பூர்வீக சொத்தால் பிரச்சனைகள் வரலாம். பணியாளர்கள் உண்மை உழைப்பால் உயர்வு காண்பார்கள். தொழிலில் பேச்சு திறமையால் வெற்றி காண்பீர்கள். ராசிநாதன் குருவின் ஆட்சி பலமும் நட்சத்திர அதிபதி புதனின் உச்ச பலமும் சிறப்பாக செயல்பட வைக்கும். நவம்பர் 4 முதல் புதனின் 8 இடத்து சஞ்சாரம் தடைகளை உண்டாக்கலாம். முக்கியமான பணிகளை அதற்கு முன் முடித்து கொள்வது நல்லது. எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் அலசி ஆராய்ந்து செயலில் இறங்கும் மனப்பக்குவம் உண்டாகும். குரு புதனின் இணைப்பினை பெற்றிருக்கும் உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும். குடும்பத்தில் சலசலப்பும் கலகலப்பும் மாறி மாறி இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும். பேச்சில் கண்ணியம் வெளிப்படும். செவ்வாய் வக்ரம் பெற்ற ஜென்ம ராசியில் அமர உள்ளதால் அக்டோபர் 26 முதல் சம்பந்தமில்லாத பிரச்சனையில் கருத்து கூறுவதை தவிர்ப்பது நல்லது. உடன் பிறந்தோரால் சங்கடங்களை சந்திக்க நேரிடும். தகவல் தொடர்பு சாதனங்கள் பயன் தரும் வகையில் அமையும். நவம்பர் 2 வாரத்தில் எதிர்பாராத பயணத்திற்கும் வாய்ப்புகள் உண்டு. வாகனங்களில் மாற்றம் செய்ய காத்திருப்போருக்கு சாதகமான நேரம் இது. பிள்ளைகளின் செயல்களை கண்டு பெருமை கொள்வீர்கள். இரத்த கொதிப்பு நோய் உள்ளவர்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது அவசியம். மனைவியின் ஆலோசனை சரியான நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். கௌரவத்திற்காக பண செலவு அதிகரிக்கும். பணியாளர்கள் அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் காண்பார்கள். சுய தொழில் செய்வோர் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெறுவார்கள். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். உங்களுக்கான பரிகாரம் அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.